கடலூர் துறைமுகத்தில் தந்தையை அடித்து கொலை செய்த கொலையாளி மகனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் துறைமுகம் மோகன் சிங் வீதியைச் சேர்ந்தவர் பரசுராமன், தேவகி தம்பதியினர். இவர்களுக்கு புவனேஸ்வரி என்ற மகளும் சக்திவேல் என்ற மகனும் உள்ளனர். புவனேஸ்வரிக்கு திருமணமாகி கோயம்புத்தூரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் தாய் தேவகி தனது மகள் புவனேஸ்வரியை பார்க்க கோவைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பரசுராமனின் மகன் சக்திவேல் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் இருந்து வந்துள்ளார். மேலும் தனது தந்தை பரசுராமனிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோவைக்கு சென்றவர் தனது மனைவி தேவகியிடம் சக்திவேலின் செயல்பாடுகள் குறித்து தகவல் தெரிவித்து அழைத்துள்ளார். இதனால் பரசுராமனின் மனைவி கோயம்புத்தூரில் இருந்து தனது வீட்டிற்கு திரும்பிய பொழுது கணவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவலறிந்து வந்த முதுநகர் காவல்துறையினர் சக்திவேலிடம் விசாரணை மேற்கொண்டதில் நேற்று நள்ளிரவு சக்திவேல் தனது தந்தையை மர நாற்காலியால் அடித்து கொலை செய்துவிட்டு அருகிலுள்ள கோயிலில் சென்று படுத்துவிட்டதாக கூறியதின் அடிப்படையில் சக்திவேலை கைது செய்து பரசுராமனின் உடலை கைப்பற்றி உடற்கூர்வு ஆய்விற்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com